வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்மளும் கார் பங்களாவோட வசதியான வாழ்க்கை வாழணும் நிறைய பணம் இருக்கணும் உலகத்துல நம்மளும் புகழ் வாய்ந்த மனிதராக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழணும்னு எல்லா மனிதர்களுக்குமே ஆசை இருக்கும் கண்டிப்பாக எல்லாத்துனாலையும் இதை அனுபவிக்க முடியும் நம்மளோட கர்ம வினை தான் இதை தடுத்துட்டு இருக்கும் கர்ம வினையை உடைச்சு அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும் எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃப்ரீக்வன்சி இருக்குது ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் ஒவ்வொரு விதமான தன்மைகளை நமக்கு கொடுக்கும் ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை ஒன்று கிடைக்கல அப்படின்னா அதை ஈர்க்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது காந்த சக்தி வந்து நமக்கு குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த குறிப்பிட்ட தன்மை குறிப்பிட்ட இன்பம் குறிப்பிட்ட பொருள் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம் நாங்கள் நிறைய வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எல்லாம் பதிவுகளை போட்டுட்ருக்கோம் இந்த பதிவுகளையெல்லாம் நீங்கள் மதிப்பு கொடுத்து பார்த்து குரு பக்தியோட பயிற்சி செய்ய ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் ஓகேங்களா நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே வந்து பிரபஞ்சத்தில் வந்து நல்லா பதிவாகணும் நமக்குள்ளேயும் நல்லா பதிவாகணும் அதனால் வந்து நம்ம முதல்ல வந்து நமக்குள்ளே இந்த பதிவுகளையெல்லாம் ஸ்ட்ராங்காக ரெக்கார்ட் பண்ணணும் அதுக்கு வந்து ஆக்னாத் சக்ரா தான் ரொம்ப முக்கியம் ஆக்னா சக்ராங்கிறது மூன்றாவது கண் சொல்லுவாங்க தேடை அப்படின்னு சொல்லக்கூடிய சக்ரா அது வந்து நெற்றி பொட்டில் இருக்கும் இந்த பகுதியில் நம்ம கவனத்தை வச்சு என்ன வேண்டுனாலும் என்ன நினச்சானாலும் அதெல்லாம் வந்து நம்மளோட ஆழ்மனதில் வந்து ரெக்கார்ட் ஆகிக்கும் ஓகேங்களா நமக்குள்ள நல்லா பதிவாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பதிவுகளுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முறை சூழ்நிலை அதுதான் நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம ஆக்னா சக்ரால கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லணும் இதுக்கெல்லாம் எல்லாம் தீட்சை வாங்கியிருக்கணும்னு அவசியம் இல்லை நாங்கள் எல்லாமே சிம்பிளாக சொல்லித்தரோம் இந்த ஆக்னா சக்ராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை வந்து நீங்கள் ஒன்பது முறை சொல்லணும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான சுவிட்ச் வேர்டு இருக்குது அந்த சுவிட்ச் வேர்டை வந்து நீங்கள் சொல்லணும் இப்போ ஆக்ன சக்ராவுக்கான நம்பரை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கைகளை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க நமது கைவிரல்களில் வந்து ஒன்பது கிரகங்களுக்குரிய பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி ஏழு சக்கராக்குரிய பாயிண்ட்டும் இருக்குது பஞ்சபூதங்களுக்குரிய பாயிண்ட்டும் இருக்குது அந்த எல்லா சக்தியுமே வந்து ஒன்று குவியும் குவிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கையை எடுத்து ஆக்னா சக்ரா மேலே வெச்சோம்னா அந்த இடத்துல வந்து ஆழ்மனதோட தொடர்பு கிடைக்கும் ஆக்னா சக்ரா வந்து தூண்டப்படும் ஓகேங்களா அதுவும் உள்ளங்கையை வைக்கணும் இடது கை உள்ளங்கையை தான் பயன்படுத்தணும் இடது கை வந்து பிரபஞ்சத்தோட தொடர்புடையது பிரபஞ்ச சக்தி இருக்கக்கூடியது இப்போ இந்த கையை நம்ம அங்கே பயன்படுத்தும் போது நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரெண்டு கையை இது மாதிரி தேய்ச்சிட்டோம் தேய்ச்சதுக்கப்புறம் உங்களோட இடது கை உள்ளங்கை எடுத்து நெற்றியில் வச்சுக்கோங்க ஆக்னா சக்ரா மேலே அந்த உள்ளங்கை இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஐநூற்றி அஞ்சு உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தாலும் வேறு மொழியில் சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஐநூற்றி அஞ்சு இந்த மாதிரி ஒன்பது முறை சொல்லுங்கள் சொல்லும்போது உங்கள் கவனம் ஃபுல்லாக ஆக்ன சக்கரா மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது வந்து நீங்கள் ஒன்பது முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் எவ்வளோ தடவை வேணால் சொல்லலாம் ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதிகமாக சொல்ல வேண்டாம் ஆரம்பத்தில் வந்து ஒன்பது முறையில் சொல்லுங்கள் படிப்படியாக நம்ம அதிகப்படுத்திக்கலாம் கையை வந்து நீங்கள் அங்கேயே வச்சுக்கோங்க நம்ம ஆக்ன சக்கரா மேலேயே வச்சுக்கோங்க இப்போ சுவிட்ச் வேர்டு வந்து கொடுக்குறோம் அது படத்தில் பாருங்கள் ரெண்டு சுவிட்ச் வேர்டு கொடுக்குறோம் அதில் ரெண்டில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா கவுண்ட் ஹோல் பிளத்தோரா ஷிபேங்க் கவுண்ட் ஹோல் பிளத்தோரா ஷிபேங்க் இது வந்து முதல் சுட்சிவேர்டு ரெண்டாவது சுட்சுவேர்டு வந்து பிளத்தோரா ரெயின்போ ப்ளத்தோரா ரெயின்போ இந்த ரெண்டு சுட்சுவேர்டில் நீங்கள் எதை வேணால் பயன்படுத்தலாம் ரெண்டாவது வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நீங்கள் நெற்றி பொட்டில் கை வச்சுக்கிட்டு அந்த சுவிட்ச் வேர்ட் சொன்னல அந்த சுவிட்ச் வேர்ட் சொல்லுங்கள் பிளத்தோரா ரெயின்போ பிளத்தோரா ரெயின்போ பிளத்தோரா ரெயின்போ அப்படின்னு சொல்லி ஒன்பது முறையிலேருந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை வரைக்கும் சொல்லலாம் ஆரம்பத்தில் ஒன்பது முறை சொன்னீங்கன்னா கூட போதும் அடுத்தது நெத்தி பொட்டில் கையை வச்சு உங்களோட பிரார்த்தனையை வேண்டிக்கோங்க என்ன விதமான பிரார்த்தனையை வேண்டுமானாலும் நம்ம வேண்டிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையெல்லாம் நீங்கள் சொல்லிக்கோங்க இப்போ நம்ம பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரார்த்தனைங்கிறதுனால இந்த சுவிட்ச் வேர்டு வந்து பொருளாதாரத்துக்காக கொடுக்குறது அதனால நீங்கள் பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரார்த்தனை வந்து வேண்டிக்கோங்க இதே மாதிரி நிறைய சுவிட்ச் வேர்டு கொடுத்துருக்கோம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சுவிட்ச் வேர்டு சீக்ரெட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம் அதுக்கான லிங்க் கொடுக்குறோம் அதில் போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பொருளாதார சம்மந்தப்பட்டது பார்க்குறனால இதை சொல்கிறோம் நீங்கள் வேறு வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கோங்க சுவிட்ச் வேர்டை மட்டும் மாற்றிக்கோங்க இந்த ஆகனா சக்கராக்குரிய நம்பரை நம்ம அதை தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி க்ரௌன் சக்ரா துரியப் சக்ராக்குரிய நம்பரையும் பயன்படுத்துங்க சுவிச் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ நம்ம க்ரௌன் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு போகிறோம் இதுக்கு என்ன பண்ணணுன்னா கைகளை வந்து நல்லா இப்படி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிக்கிட்டு உங்களோட இடது உள்ளங்கை வந்து உச்சந்தலையில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு டூ நாட் ஃபோர் இரநூத்தி நாலு இதுக்கான நம்பர் அந்த டூ நாட் ஃபோருங்கிறது வந்து ஒன்பது முறையிலேருந்து இருபத்தேழு முறை வரைக்கும் மனசுக்குள்ளே உச்சரிங்க இதை நம்ம உச்சரிக்கும் போது வந்து நம்ம உச்சந்தலை மேலே நம்ம கவனம் இருக்கணும் ஓகேங்களா கவனம் வச்சுக்கிட்டு இரநூத்தி நாலு டூ நாட் ஃபோர் அப்படிங்கிறது ஒன்பது முறையிலேருந்து இருபத்தேழு முறை வரைக்கும் உச்சரிங்க உச்சரித்து முடித்ததுக்கப்புறம் இந்த பிளத்தோரா ரெயின்போ அப்படிங்கிற சுவிட்ச்வேர்டை வந்து நீங்கள் ஒன்பது முறையிலேருந்து இருபத்தேழு முறை வரைக்கும் சொல்லிக்கோங்க பிளத்தோரா ரெயின்போ பிளத்தோரா ரெயின்போ ப்ளத்தோரா ரெயின்போ பிளத்தோரா ரெயின்போ அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கோங்க சொல்லிட்டு உச்சந்தலையில் இந்த மாதிரி கை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து உங்களோட பிரார்த்தனை வந்து வேண்டிக்கோங்க இப்படி நம்ம வேண்டும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு பிரபஞ்சத்தில் நம்மளோட செய்தி வந்து ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கும் நம்ம த்ரோட் சக்கரா வச்சும் பண்ணலாம் இருந்தாலும் பிரபஞ்ச மையத்தில் நம்ம வந்து இதை பதிவு பண்ணுறது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் உச்சந்தலையில் வச்சு பண்ணும்போது பிரபஞ்சத்துக்கு உங்கள் மெசேஜ் ஸ்ட்ராங்காக பதிவாயிரும் அதுக்கப்புறம் உங்களோட சூழ்நிலை வந்து மாற ஆரம்பிக்கும் படிப்படியாக ஓகேங்களா இதில் உன்னார் முறை இருக்குது உன்னார் மெத்தடு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் ஒயிட் கலர் கண்ணாடி பாட்டில் வாங்கிக்கோங்க அதில் வந்து முக்கால் பங்கு தண்ணியை ரப்பி வச்சுக்கோங்க ரப்பி வச்சுக்கிட்டு இதுக்குரிய சீக்ரெட் நம்பர் இருக்குது இப்போ பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய சீக்ரெட் நம்பர் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் அந்த நம்பரை எழுதி அதுக்கு கீழே ப்ளத்தோரா ரெயின்போ அந்த ரெண்டு சுச்சுவார்டு கொடுத்துருந்தோம்னா அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எழுதிக்கோங்க அதுக்கு மேலே உங்கள் கம்பெனியோட நேமோ இல்லாட்டி உங்களோட பேரை எழுதிக்கோங்க எழுதி இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் அது மாதிரி எழுதிக்கோங்க இதை வந்து கிரீன் கலரில் எழுதுங்க எழுதிட்டு அந்த வட்டமும் க்ரீன் கலரில் இருக்கலாம் இல்லாட்டி ரெட் கலரில் கூட இருக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க அந்த கண்ணாடி பாட்டிலுக்கு அவுட் சைடு ஒட்டி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை கண்ணாடி பாட்டிலில் தான் நம்ம பண்ணணுமே இந்த பாட்டிலில் முக்கால்வாசி பங்கு தண்ணி நிரப்பி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த இதை ஒட்டி வச்சுக்கலாம் ஒட்டி வச்சதுக்கப்புறம் அந்த பாட்டிலை கொண்டு போய் நில ஒளியில் வைக்கணும் நிலாவோட வெளிச்சத்தில் வைக்கணும் மூன் லைட்டில் நம்ம வைக்கணும் வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வந்து நவமியிலேருந்து பௌர்ணமிக்குள்ளே வைங்க அப்போ வந்து நல்லா நிலாவோட வெளிச்சம் வரும் அதே மாதிரி மூன்றாம் பிறையில் வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு பௌர்ணமியில் மட்டும் வச்சிங்கன்னா நிறைய சக்தி கிடைக்கும் பௌர்ணமியில் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் மாஸ்கில் ஒரு தடவை கூட நீங்கள் இதை பண்ணலாம் தினமும் பண்ணுறது கூட நல்லது இந்த மாதிரி நில ஒழியில் சாயந்தரம் வச்சுக்கிட்டு காலையில் அதை எடுத்து அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த தண்ணியை வந்து ஒரு கால் டம்ளர் குடிச்சிங்கன்னா போதும் ஓகேங்களா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குடிக்கலாம் குறிப்பாக யார் வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டுருக்காங்களோ அவங்க குடிக்கிறது நல்லது நம்மளும் குடிச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிற லேடிஸ் குடும்ப தலைவிகள் வந்து அதை குடிக்கிறது வந்து நல்லது அடுத்தது நீங்கள் நைட்டு வந்து வைக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லியும் காலையில் சூரிய ஒளியில் வைக்கலாம் சூரியன் உதயமாகி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மட்டும் வைங்க இது கலர் தெரப்பியில் வந்து எட்டு மணி நேரம் வைக்க சொல்லுவோம் அது வேறு விதமான ப்ராசஸ் அது கலர் பாட்டிலை பயன்படுத்துவோம் அது வியாதிகளை குணப்படுத்துகிறதுக்கும் வேறு விதமான ப்ராசஸ்க்கும் பயன்படுத்துவோம் இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி காலையில் அரை மணி நேரம் வச்சிங்கன்னா போதும் காலையில் சூரியன் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அந்த பாட்டிலை வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்துங்க இந்த மாதிரி டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் சூரிய ஒளியில் அந்த அரை மணி நேரம் வச்சு அந்த பாட்டில் தனியாக குடிச்சிட்டு வந்தீங்க இந்த மாதிரி சுவிட்ச் வேர்டு சீக்கிரட் நம்பர் எழுதி பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனை வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் பொருளாதாரத்துக்குரியது தான் சொன்னேன் நீங்கள் எல்லா விதமான வேண்டுதலுக்கும் இதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போய் ரேக்கி பற்றி பாருங்கள் நிறைய சீக்ரெட் நம்பர் கொடுத்துருப்போம் அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகேங்களா இன்னைக்கு சொல்லி கொடுத்த ரெண்டு மெத்தடையுமே நீங்கள் பயன்படுத்தலாம் ரெண்டு மெத்தடுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது இது கூட ரேக்கி சம்மந்தப்பட்ட இன்னொரு அற்புதமான பதிவு இருக்குது அதில் சக்ராஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது அதுக்குரிய நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து ரெண்டு சக்ராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நம்பர் நம்ம பார்த்தோம் ஏழு சக்ராவும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த பதிவு எல்லாரும் கட்டாயம் பாருங்கள் இது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெடிடேஷன் பற்றி தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு நல்ல ஒரு அற்புதமான பதிவு இந்த மாதிரி பதிவுகளையெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் தெரியாது இங்கே இருக்கிறவங்க யாரும் பெருசாக இதெல்லாம் பற்றி சொல்லிக் கொடுக்கல அதனால் இந்த மாதிரி நல்ல பதிவுகளெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஓகேங்களா நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ் வளமுடன்